ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் கொஸ்ட் தான் இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஏன் எல்லா லாங் சென்டென்சஸுமே ஆன்சர்ஸாகவே இருக்குது கொஸ்டின் ஃபார்ம்லேயே நீங்கள் போடுறது இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸ் கொஸ்டின் ஃபார்மில் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அவர் கேட்டதுனால இந்த வீடியோவில் நம்ம லாங் சென்டென்சஸ் கொஸ்டின் ஃபார்மில் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் டு தேட் சப்ஸ்கிரைபர் ஹூ ஆஸ்க் ஃபார் திஸ் லெசன் நாவ் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டிட் ஆல்ரைட் எல்லா கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட யாருக்கும் ஸ்பீக்கர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிணாருனே புரியல ஓகே இந்த கொஸ்டில் நான் கொடுத்துருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு லெசனில் நம்ம ஆன்சர் ஃபார்மில் அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக பார்த்துருந்ததை கொஸ்டின் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன் நோ ஒன் எவ்ரி ஒன் வச்சு லாஸ்ட் டூ வீடியோஸில் நம்ம சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ தான் இங்கே கொஸ்டின் ஃபார்மில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ யாருக்குமே ஏன் புரியல வை டிட் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யாருக்கும் ஏன் புரியல ஒய் டெட் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எந்த யாரும் நோ ஒனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்னன் சொல்லியிருக்கோம் ஒய் டெட் நோ ஒன் மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட யாரும் நோ ஒன் ஹூ அட்டெண்டட் த மீட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் டெட் நோ ஒன் ஹூ அட்டெண்டட் த மீட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட யாருக்குமே ஏன் புரியலை என்ன புரியலைன்ற விஷயத்தையும் அங்கே சொல்லியிருக்கோம் ஸ்பீக்கர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு ஏன் புரியலை ரைட் அண்டர்ஸ்டாண்ட் What த ஸ்பீக்கர் வாஸ் explaining? Why டெட் நோ ஒன் ஹூ attended த மீட்டிங் understand what the த ஸ்பீக்கர் explaining? So, ஸோ இந்த மாதிரி சென்டெஸஸ் யூஸ்வலி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ்க்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா why did நோ ஒன் ஹூ attended த மீட்டிங் understood ஸ்டூடெண்டு எழுதிருவாங்க பிகாஸ் ஹூ அட்டெண்டட் அப்படின்னு அங்கே பாஸ்ட் டென்ஸ் வருது அதே மாதிரி பாஸ்டென்ஸ்லேயே இதை எழுதணும் அப்படின்றதுல அண்டர்ஸ்டுட்னு எழுதிடுவாங்க அண்ட் ஆல்சோ டிட்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டுக்கும் நிறைய கேப் இருக்குது நிறைய வேர்ட்ஸ் அதுக்கு நடுவில் நம்ம சொல்கிறோம் அதனால் நம்ம மறந்துடுவோம் டிட்டு வந்தால் பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம மறந்துடுவோம் அதனால் நிறைய பேர் அண்டர்ஸ்டுட் எழுதுவாங்க பட் இங்கே வந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் டிட் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த நோவனை டிஸ்கிரைப் பண்ணி நடுவில் ஒரு க்ளாஸ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுது அந்த அண்டர்ஸ்டாண்டை சொல்கிறதுக்கு பட் அப்போ நம்ம மறக்காமல் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டு தான் சொல்லணும் அண்டர்ஸ்டூட் சொல்லக்கூடாது ஓகே வை டிட் நோ ஒன் ஹூ அட்டெண்டட் த மீட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஸ்பீக்கர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஓகே ஏன் மீட்டிங் அட்டன் பண்ண யாருக்கும் ஸ்பீக்கர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு புரியலை சரிங்களா ஸோ இங்கே இருக்கிறது மெயின் க்ளாஸ் வந்து கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது வை டிட் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் இது மெயின் கிளாஸ் அண்ட் மெயின் க்ளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் நோ ஒன் அப்படின்ற நெகட்டிவ் ப்ரொனோனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸுடைய வேர்பு அண்டர்ஸ்டாண்டுக்கு ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் எழுதியிருக்கோம் விச் இஸ் வாட் த ஸ்பீக்கர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஓகே ஸோ இதே டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நான் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம் தேர்வு எழுதின எல்லாருக்கும் சரியான பதில்கள் என்னன்னு எப்படி தெரிஞ்சுது ஓகே இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஆச்சு எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே எப்படி கரெக்டான ஆன்சர்ஸ் இதுதான்னு தெரிஞ்சுது ஓகே எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது ஹவு டெட் எவ்ரி ஒன் நோ ஹவு டெட் எவ்ரி ஒன் நியூன்னு எழுதக்கூடாது நோ தான் எவ்ரி ஒன் நான் டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன தேர்வு எழுதுனா எல்லோரும் ஹவு டெட் எவ்ரி ஒன் ஹூ டுக் த டெஸ்ட் ஸோ தேர்வு எழுதுறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இங்கிலீஷில் ரைட் த டெஸ்ட் சொல்ல மாட்டோம் டுக் த டெஸ்ட் ஹவு டெட் எவ்ரி ஒன் ஹூ டுக் த டெஸ்ட் நோ என்ன தெரிஞ்சதுன்னு சொல்கிறோம் சரியான பதில்கள் என்ன என்று கரெக்டான ஆன்சர்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது வாட் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வேர்ட் ஓகே ஹவு டெட் எவ்ரி ஒன் ஹூ டுக் த டெஸ்ட் நோ வாட் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வேர்ட் வாட் வேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ்னால் எழுதக்கூடாது பிகாஸ் இது நவுன் கிளாஸ் ஸோ வாட் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வேர்ட் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் மெயின் கிளாஸ் வந்து கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது ஹவு டிட் எவ்ரி ஒன் நோ எவ்ரி ஒன்னுன்ற மெயின் கிளாஸில் இருக்க சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு க்ளாஸ் வந்திருக்கு ஹூ டுக் த டெஸ்ட் அண்ட் நோவுடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு வாட் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வேட் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்த யாராலையுமே ஏன் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை ஓகே யாராலையும் ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலை வாய் கோட் நோ ஒன் டிஸ்க்ரைப் யாராலையும் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை வாய் கோட் நோ ஒன் டிஸ்கிரைப் யாராலையும் அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம் ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்த யாராலையும் வை குட் நோ ஒன் ஹூ விட்னஸ்ட் தி ஆக்சிடெண்ட் ஹூ விட்னஸ்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஹூ சா தி ஆக்சிடென்ட்னு கூட சொல்லலாம் ஹூ விட்னஸ்ட் தி ஆக்சிடெண்ட் டிஸ்கிரைப் என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு வாட் ஆக்சுவலி ஹாப்பன்ட் ஓகே ஒய் குட் நோ ஒன் ஹூ விட்னஸ்ட் தி ஆக்சிடென்ட் டிஸ்க்ரைப் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் இப்போ நீங்கள் நம்ம வீடியோஸ் ரொம்ப நாளாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ட்ரை பண்ண முடியும் பட் இதில் ஏன் நம்மளால் ரியாலிட்டியில் யூஸ் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற மாதிரி இதில் அந்த ஆர்டரில் வேர்ட்ஸ் இல்லை சென்டென்ஸ் பேட்டர்ன் டோட்டலி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வேறு அதனால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கான்வர்சேஷனில் ரியல் லைஃப்பில் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும் ஓகேயா ஸோ அதனால தான் இந்த மாதிரியான குவிஸ் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு விதமாக யோசிக்கிறீங்க அப்புறம் ஆன்சர்ஸ் பார்க்குறீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஸோ so, இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சென்டென்ஸ் யோசிக்கும் போதே உங்களால் இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஆல் ரைட் யா த நெக்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண எல்லாரும் அதை வெறும் போலியானதுன்றத எப்போ ரியலைஸ் பண்ணாங்க எல்லோரும் எப்போ ரியலைஸ் பண்ணாங்க வென் டெட் எவ்ரி ஒன் ரியலைஸ் எவ்ரி ஒன் டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண எல்லோரும் வென் டெட் எவ்ரி ஒன் ஹூ சைன்ட் தி அக்ரிமெண்ட் ரியலைஸ் ரியலைஸ் வாட் என்ன ரியலைஸ் பண்ணாங்க அது வெறும் போலியானதுன்னு கரெக்ட் தேட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபேக் வென் டெட் எவ்ரி ஒன் ஹூ சைன் தி அக்ரிமெண்ட் ரியலைஸ் தட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபேக் ஓகே ஸோ இதுவும் சேம் க்ளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஸோ நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நெக்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட்டில் இருந்த மிஸ்டேக்கை நோட்டீஸ் பண்ண யாரும் ஏன் அதை திருத்தலை இல்லைனா மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை ஓகே ஏன் யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை டெட் நோ ஒன் இன்ஃபார்ம் இந்த இடத்துல நோ ஒன் எவ்ரி ஒனுக்கு பதிலாக நோ படி எவ்ரிபடியும் யூஸ் பண்ணலாம் நோ படி நீங்கள் யூஸ் பண்ணும் போது வித்தவுட் ஸ்பேஸ் அந்த வேர்ட்ஸை சேர்த்து எழுதணும் என்ஓ பிஓ டிஒய்ன்னு எழுதணும் நோ ஒன் போது மட்டும் ஸ்பேஸ் விட்டு டூ வேர்ட்ஸாக அதை எழுதணும் நோ ஒன் அப்படின்னு

மெயின் கிளாஸில் இருக்கிற நோ ஒனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆடக்டிவ் கிளாஸ் மட்டும்தான் எழுதியிருக்கோம் நோ ஒன் ஹூ நோட்டீஸ்ட் த மிஸ்டேக் இன் த ரிப்போர்ட் ஹூ நோட்டீஸ்ட் த மிஸ்டேக்குன்றது ஆடெக்டிவ் கிளாஸ் ஓகே இதில் ஆர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்னொரு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது ஒரு மெயின் கிளாஸ் தான் ரெண்டு மெயின் கிளாஸஸை நம்ம ஆர்ன்ற கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே வை டெட் நோ ஒன் ஹூ நோட்டிஸ் த மிஸ்டேக் த ரிப்போர்ட் கரெக்டெட் ஆர் இன்ஃபார்ம் த மேனேஜர் ஓகே ஆல் ரைட் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான லெசன் அவ்வளோதான் இந்த லெசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் ப்ளீஸ் லெட் மீ நோ காமெண்ட்ஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரிஎன் ஐ இல் சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்